We are here. நாங்க இங்க தான் இருக்கோம். கோமாளிகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை கண்டுபிடிக்க முடியாம அந்த கோமாளிகள் திணறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஹமாஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோ ஒன்று வெளியாகிருந்தது. அந்த வீடியோவுக்கு சொந்தக்காரர் யாருன்னா ஹமாஸினுடைய ஸ்போக் பர்சன் ஒபு ஒபைடா அப்படிங்கிறவர் தான் இந்த வார்த்தைகளில் பதிவு செஞ்சுருக்கார். எங்களுடைய கண்ணீருக்கும் இரத்தத்துக்கும் நிச்சயமாக இஸ்ரேல் பதில் சொல்லியாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அது மட்டுமல்ல, இறங்கி அடித்த ஹமாஸ் ஓடி ஒழியக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிறது தான் தலைப்பு. என்னப்பா ஹமாஸினுடைய அட்டாக் அப்படிங்கிறதுன்னு நடக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் லாஸ்ட் வீடியோஸ்லாம் போட்டிருந்தீங்க. லாஸ்ட் அட்டாக் அக்டோபர் 7 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டால், லாஸ்ட் 48 மணி நேரத்தில் கடைசி 48 மணி நேரம் ஹமாஸுக்கான நேரமாக இருந்தது அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஹிந்துஸ்தான் டைம்ஸ், வியான், அல் ஜஸீரா, க்ரஷ் உங்கிற ஏகப்பட்ட சேனல்ஸ் எல்லாமே, சேட்டலைட் சேனல்கள் அடித்து நொறுக்கக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்கள் தான். அந்த வீடியோக்களில் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் மட்டுமல்ல, ஒரு ஓடி ஒளிகிறாங்க யாருன்னு கேட்டால், இராணுவ வீடை உடை தரித்து ஒருத்தவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா இஸ்ரேலிய இராணுவ வீரர். ஒரு வீரர் இல்லை, ரெண்டு வீரர் இல்லை, ஓடக்கூடிய எல்லா வீரர்களுமே இஸ்ரேலிய வீரர்களாக இருக்காங்க. தாக்கி அழிக்கக்கூடிய அந்த கன் பாயிண்டில் இருந்து வீடியோ எடுக்கக்கூடிய நபர்கள் தான் ஹமாஸினுடைய வீரர்கள். அவங்க எடுத்த வீடியோக்கள் தான் 45 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட்டில் கிட்டத்தட்ட 4-5 வீடியோக்கள் பார்க்க முடிஞ்சுது. இந்த 48 மணி நேரத்தில் ஹமாஸ் நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறதுல மொத்தமாக பலியான இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் அதிகமான பேர். அது எங்கெங்கே அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அல் சாரி அப்படிங்கிற கேம்பில் நடத்தப்பட்ட அட்டாக், அதாவது ஹமாஸே வந்து வெளியிட்டிருக்காங்க, ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய சண்டையில் அந்த இஸ்ரேலிய இராணுவ டாங்கிகள் வந்து பறக்குது, உடையுது, தெரிக்குது, வெடிக்குது, ஒரு நெருப்பு படலம் வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த காட்சிகள் எல்லாத்தையும் காட்டாமல் இருக்கிறதுக்கு பெரிய அளவில் நான் வருத்தப்படுறேன். அது என்னுடைய துர்பாகியமான ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கலாம். 10 இஸ்ரேலிய வாகனங்களை சுட்டு வீழ்த்தியது ஹமாஸ் அப்படிங்கிற செய்தி வந்து ஊடகங்களில் வெளியாயிருக்கு. பெய்டே ஹனூன் சிட்டி அப்படிங்கிறது காசாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டி. அந்த சிட்டியில் வந்து கடைசி 48 மணி நேரத்தில் வந்து 24 இராணுவ வாகனங்களை தகர்த்தெறிந்திருக்கிறோம் அப்படின்னு ஹமாஸினுடைய ஸ்போக் பர்சன் வீடியோவாக வெளியிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, இது வரைக்கும் வந்து கடைசியாக 7 அட்டாக் நடத்தியிருக்கோம். அந்த 7 அட்டாக்கில் 340 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் எங்களால் அப்படிங்கிற வார்த்தையை ஹமாஸினுடைய ஸ்போக் பர்சன் பதிவு செஞ்சுருக்காங்க. நவம்பர் 4 இரவு எங்களுக்கான இரவாக இருந்தது. 28 சோல்டர்ஸுகள் அங்கே வேட்டையாடி இருக்கோம், இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை அப்படிங்கிற வேட்டையாடி இருக்கோங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நாங்கள் கோமாளிகளை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. வரலாற்றில் அழிக்க முடியாத பக்கங்களாக இது இஸ்ரேலுக்கு நிச்சயமாக இருக்கும். ஒரு சிறந்தி வலைக்குள்ள மாட்டுக்கிட்ட நபர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கோம் நாங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஹமாஸினுடைய டனல் அப்படிங்கிறது வெயிட்டானது தான், ஆழமானது தான், ரொம்ப உயரமானது தான். அவங்களுடைய இடம்ங்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பானது தான், ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்படிங்கிறது தானே யதார்த்தமான உண்மை. இங்கே கண்ணீரும் சிந்துறது வந்து பாலஸ்தீன மக்கள் தானே அதிகமாக சிந்துறாங்க. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா மக்களை அடமான வைத்து தானே ஹமாஸ் இங்கே போராடி கொண்டிருக்கிறதுங்கிற வார்த்தைகளையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அடுத்து எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ஹமாஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது மேற்கு கரையல். ஏன்னா மேற்கு கரையில் இஸ்ரேலிய இராணுவம் அப்படிங்கிறது தீவிரமாக செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன அகதிகள் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஜபாலியா உலகம் முழுவதும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐநா சொல்லி 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 ஓஞ்சு போய் உக்காந்துருக்கு. டெலிஃபோன் கால்ஸ், வீடியோ கால்ஸ் எல்லாமே தோற்று போச்சு. அமைதியாக உக்காந்துருக்காங்க ஐநா அப்படிங்கிற அந்த ஐக்கிய நாடுகள் சபை. அது மட்டும் இல்லை, மக்களும் கொதித்தெளிந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அர்ஜென்டினாவில் தொடங்கி இந்தியா வரைக்கும் இன்ன வரைக்கும் அதீதமான போராட்டங்கள், பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் அந்த மக்களுக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய நிகழ்வுகளும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மக்கள் எழுச்சி போராட்டங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஊர் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி இந்தோனேஷியர்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஜகார்த்தாவில் நடந்த போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக 72 ஐநாவினுடைய ஊழியர்கள் இதுவரை கொலை செய்யப்பட்டிருப்பது வருத்தம் அளிப்பதாக
UNRWA அதில் நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்கன் அப்படிங்கிறவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கார். அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சியினர் இப்போது பைடனுக்கு எதிராக குரல்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலிய ஆதரவை எதிர்த்து தங்களது குரலை எழுப்பி வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அமெரிக்க ஊடகங்கள்லேருந்து. இது தொடர்பாக வந்து நியூயார்க் டைம்ஸ் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதிய வண்ணமாக இருக்கிறது. இஸ்ரேலிய இராணுவம் ஹமாஸினுடைய இடம் அப்படிங்கிறது கண்டுகொள்ள முடியாமல் நாங்கள் திணறிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹமாஸினுடைய இடங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் அவங்க எந்த இடத்த போய் தாக்குறாங்கன்னா பள்ளிக்கூடங்கள், வாட்டர் டேங்க், அது மட்டும் இல்லாமல் டாய்லெட்ஸ், இப்படித்தான் பார்த்து பார்த்து இடங்களை மசூதிகளுக்கு போகக்கூடிய நபர்களையெல்லாம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலி இராணுவம். அவர்களால் எது செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை தாக்குனாங்கல்ல, இப்போ அஸ்கர் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கசால இருக்கு, அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு இஸ்ரேலிய இராணுவம். பாலஸ்தீனத்தினுடைய துணை வெளியுறவு அமைச்சர் அமல் ஜாது அப்படிங்கிறவர் வந்து இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற வார்த்தைகளையும் பதிவு செஞ்சுருக்காங்க. யாருடைய கைகளுமே இங்கே சுத்தமாக இல்லை, எல்லாருடைய கைகள்லையுமே அழுக்கும் இரத்தமும் படிந்திருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருக்கக்கூடிய இருந்தவர் ஒபாமா அவர் பதிவு செஞ்சுருக்கார். என்ன சொல்லியிருக்காருனா, சாட்டர்டே நைட்டு அவருடைய முன்னாள் ஊழியரோடு அவர் நடத்திய ஒரு டிஸ்கஷன், அந்த டிஸ்கஷனில் அவர் இந்த கலந்துரையாடலுக்கான செய்தியை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. பாலஸ்தீனவர்கள் பாவம் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. சின்ன சின்ன குழந்தைகள் என்ன தப்பு பண்ணுது, வயதானவர்கள் என்ன பண்ணாங்க தப்பு பண்ணாங்க, முதியவர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, நோயாளிகள் என்ன தவறு பண்ணாங்க, ஊனமுற்றவர்கள் என்ன தவறு பண்ணாங்க, இப்படியும் இருக்கக்கூடிய பாவப்பட்ட மக்களாக பாலஸ்தீனியர்கள் மாறி போயிருக்கிறார்கள் அப்படின்னு ஒபாமா உதிர்த்த வார்த்தைகள் அப்படிங்கிறதையும் இங்கே சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு. ஐடிஎஃபினுடைய ஸ்போக் பர்சன் டேனியல் ஹகாரி அவர் உதிர்த்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஹமாஸை பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. ஒரு போர்க்களத்தில் நின்றுட்டு ஒரு இராணுவ வீரன் எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லக்கூடாதோ அந்தந்த வார்த்தைகளெல்லாம் அவர் சொல்லியிருக்கார். எதிர்த்தரப்பை பாராட்டுவது அப்படிங்கிறது தன்னுடைய தரப்பு வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம். அந்த வகையில் ஐடிஎஃபினுடைய ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் ஹமாஸை பற்றி, தே ஆர் ஸ்ட்ராங், தே ஆர் வெல் பிளான்டு, நன்றாக திட்டமிட்டு வைத்துள்ளார்கள், வடக்கு காசாவில் அவங்க தான் திறமையானவங்க அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகிற நிறுத்திடலாமா அப்படின்னு அமெரிக்காட்ட போய் கேட்டால், இப்போதைக்கு பாஸ் பட்டனை நான் அமுக்க மாட்டேன் அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபர் பைடனும் சொல்லிட்டார். அதனால தான் அமெரிக்க காங்கிரஸ் சபையிலையும் இப்போ பெரிய அளவிலான எதிர்ப்பு குரல்கள் அப்படிங்கிறது பதிவாயிட்டே இருக்கு. வாஷிங்டன் டிசி ஆயிரக்கணக்கானோர் பேரணி வந்து போயிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பேரணி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஜோ பைடன் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இனப்படுகொலைக்கு காரணமானவர் நீங்கள் தான் அப்படின்னு வாஷிங்டன் டிசியில் நடந்த அந்த பெரிய பேரணியில் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக அமெரிக்கர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்தில் இந்த வாய்ஸ் அப்படிங்கிறது வெளியில் வருது. உங்கள் மீது நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அப்படின்னு தேர்தல் நேரத்தில் இவங்க நடத்தியிருக்கக்கூடிய பேரணி அப்படிங்கிறது பைடனுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் அமெரிக்காவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையிலும் மிகையாகாது. மேலும் ஒரு அகதிகள் முகாம் மீது தாக்குதல், எப்பா ஜபாலியால் தாக்குனாங்க, இன்னும் ரெண்டு மூணு முகாம்கள் மீது தாக்குனாங்க, ஐநா நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குனாங்க, ஐநா நடத்தக்கூடிய, அது மட்டும் இல்லை யுனெஸ்எஃப் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடங்களில் தாக்குனாங்க, எகிப்தில் இருந்து ரஃபா எல்லை வழியாக வந்திருக்கக்கூடிய 37 ட்ரக்குகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய இஸ்ரேலிய இராணுவம் மேலும் ஒரு அகதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியதா, அது எந்த முகாம் அப்படின்னு கேட்டால் அல் மக்காசி அப்படிங்கிற முகாம். இங்கே காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் அஸ்ரஃப் அல் குத்ரா அப்படிங்கிறவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த ஒஃபா டிவி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அங்கே வந்து லோக்கல் சேனல், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வந்து இந்த சுகாதாரத்துறை செயலாளர் வந்து அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார் அறிக்கை. அதில் 30 மேற்பட்டோர் இந்த அகதிகள் முகாம்களில் இறந்து போயிருக்காங்க ஒன் டே நைட்டில் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. நெதன்யாகு வீட்டுக்கே போயிடலாம் இப்படி ஒரு செய்கையை செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குரல் வந்து
அவருடைய நாட்டில் ஜெருசலேமில் பிஎம் ஹவுஸ் இருக்கு இல்லையா, பிரைம் மினிஸ்டருடைய ஹவுஸ், அந்த இடத்துக்கு வெளியில் நின்று நெதன்யாகுவினுடைய வீட்டுக்கு வெளியில் நின்றே இப்படிப்பட்ட குரல்கள் கேட்குது. நெதன்யாகுவினுடைய காதுபட சொல்லக்கூடிய விஷயங்கள், நெதன்யாகு அவர்களே பதவி விலகி ஓடிவிடுங்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் 239க்கும் மேற்பட்ட இந்த பணைய கைதிகளை பிடிச்சி வச்சுருக்காங்க. இன்னமும் அவங்கள விடுவிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து அப்பாவி மக்களுடைய உயிர்களையும் தொடர்ந்து பழிவாங்கிட்டு இருக்கீங்க. இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவாகிறதுக்கு காரணமே பாலஸ்தீனம் தான். பாலஸ்தீன தொழிலாளர்களால் தான் இன்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற உங்களுடைய விவசாயம் செழிச்சிருக்கு. இஸ்ரேல் இன்னைக்கு அறிவாளியாக உலக மக்கள் மத்தியில் அடையாளம் காணப்படுவதற்கு காரணமே பாலஸ்தீனத்தில் அவங்க கொடுத்த மண்ணு தான். அப்படிப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நம்மளை வாழ வச்ச மக்களையே கொலை செஞ்சுருக்கீங்க. அதனுடைய விளைவை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய தலைமுறை அனுபவிக்குது, நீங்கள் சொகுசாக தான் வாழ்றீங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொசாட்ட கையில் வைத்துக் கொள்ள தெரியாத பிரைம் மினிஸ்டர் எதற்காக பதவியில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்க. நீங்கள் பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிளம்பி வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டால், நெதன்யாவுக்கு வீட்டுக்கு வெளியில் இரவோடு இரவாக நடத்திய அந்த போராட்டம், ஜெருசலேமில் நடந்த போராட்டம், இதை ஏகப்பட்ட சேட்டலைட் சேனல்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சிரியாவினுடைய கோலன் குன்றுகளை இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக ட்ரம்ப் அங்கீகரித்தனுடைய விளைவை தான் இன்னைக்கு அமெரிக்கா அனுபவிக்குது. இன்னும் பல ஆண்டுகளுக்கு அமெரிக்கா படக்கூடிய துன்பங்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலியமாகவும் இந்த நிகழ்வுகள் மூலியமாகவும் நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஒருத்தர் கணிச்சு சொல்லியிருக்காரு. என்ன, யார் இந்த வேலையை பார்த்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, முகமது டக்லன் அப்படிங்கிற ஒரு நபர். இவர் எங்கே இருக்காருன்னா அபுதாபியில் இருக்காரு. பொலிட்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு சேட்டலைட் சேனல் ஒன்று இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிது. ஃபார்மர் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இவர். இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கடந்த கால நிகழ்வுகளை நினைவூட்டுறாரு நமக்கு. என்ன அப்படின்னா, சிரியாவினுடைய கோலன் குன்றுகள் மீது இஸ்ரேலுடைய ஒரு பகுதியாக ட்ரம்ப் அறிவித்தார் அவர் அதிபராக இருந்த காலகட்டத்தில். அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத சொல்கிறார். அமெரிக்கா பாலஸ்தீன உறவுங்கிறது சூப்பர்வா இருந்தது ஒரு பீரியடில். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த உறவை விட பாலஸ்தீனத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நல்ல உறவு இருந்தது ட்ரம்ப் வந்து அதிபராக அமர்வதற்கு முன்னதாக. ஜெருசலேம் இஸ்ரேலுக்கு, இஸ்ரேலுடைய தலைநகராக ஜெருசலேமை என்னைக்கு வந்து ட்ரம்ப் அறிவித்தாரோ அதற்கு பிறகுதான் வந்து பாலஸ்தீனத்தினான உறவு அப்படிங்கிறது விரிசலாயிடுச்சு அமெரிக்காவுக்கு. இது வரலாற்று பிழை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கான உறவு அப்படிங்கிறது முக்கியத்துவத்தை உணர வச்சு அரபு நாடுகளில் தன் பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு பெரு நம்பிக்கை அமெரிக்கா இருக்குது. ஆனால் அது நீடிய ரொம்ப நெடிய காலம் போகாது. அரபு நாடுகள் எப்போனாலும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக கைகோர்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது வரும். ஸோ வணிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையமாக வச்சு அமெரிக்கா நடத்தக்கூடிய அரசியலை அரபு நாடுகள் என்றைக்கு புரிஞ்சுக்குதோ அப்போ அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பினார்கள் என்றால் அமெரிக்காவில் பெட்ரோல் டீசலுக்கு கூட வழி இல்லாமல் மக்கள் நடுத்தருவில் நிற்பார்கள் அப்படிங்கிற செய்திகளை இவர் பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டுமல்லாமல் நூற்றாண்டின் ஒப்பந்தம் அப்படின்னு, டீல் ஆஃப் த செஞ்சுரி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் ட்ரம்ப்பினுடைய காலத்தில் பதிவு செய்யப்பட்டது. அது எல்லாமே வேஸ்ட்டு, குப்பையில் போட வேண்டிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகமது டக்லன் அப்படிங்கிறவர் வியான் அப்படிங்கிற செய்தி சேனலுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த குறிப்புகள்லேருந்து நம்மளால் எடுத்து சொல்ல முடியுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஈரானில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், அதில் பேசியிருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அதனுடைய பார்லிமெண்ட்டினுடைய, ஈரான் பார்லிமெண்ட்டினுடைய சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் அப்படிங்கிற ஒரு நபர் என்ன பேசியிருக்காருன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போராட்டம், எப்போ காசாவில் இவ்வளவு மக்கள் பலியாயிட்டு இருக்காங்க, தெற்கு காசாலேருந்து வடக்கு காசா, மேற்கு கரை உள்ளிட்ட எல்லா பகுதிகளிலிருந்தும் கிட்டத்தட்ட 9000 மேற்பட்ட மக்கள் வந்து பலியாயிருக்காங்க, குழந்தைகள் முதியவர்கள் எல்லாம் பலியாயிருக்காங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன அதிபர் வந்து வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்பாஸால குரல் எழுப்புறாங்க எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் அப்பாஸால பதிவு செய்ய முடியுது. தவிர ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமா செதஞ்சு போய் நிக்கிறாரு, ரெண்டு பக்கமும் அடி வாங்கக்கூடிய மத்தள மாதிரி அப்பாஸ் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு, அதை தாண்டி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய போராட்டம் ஈரான்ல நடந்திருக்கு. இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய பார்லிமெண்ட்டினுடைய சபாநாயகர் முகமது பாபர் அமெரிக்காவை வீழ்த்து இஸ்ரேலுக்கு மரணம் அப்படிங்கிற இந்த ரெண்டு கோஷங்களை மையப்படுத்தி இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்தது. வரலாற்றை மாற்றும் திருப்பு முனையாக நிச்சயம் இந்த
நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காரு. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் உதிர்க்கக்கூடியவங்க ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு ஏரியாவிலும் இருக்காங்க. ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு சொந்த சத்தமே இல்லாமல் அரசியல் காய்களை மட்டுமே லெபனானிலிருந்து நகர்த்தி கொண்டிருக்கிறது. அது போராடி அப்படிங்கிற இடத்துலேருந்து அரசியல் கட்சி அப்படிங்கிறது மாறியதன் விளைவாக இன்றைக்கி லெபனான் மக்கள் அமைதியை விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஆட்சிப்பீடத்தில் அமரக்கூடிய வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாற்றுக்கருத்து கண்டிப்பாக இதில் உங்களுக்கும் இருக்க முடியாது. அமைதி வழியில் மட்டும்தான், அகிம்சை வழியில் மட்டும்தான் ஒரு விஷயத்துக்கு தீர்வு காண முடியுங்கிறது தான் இந்தியாவும் இந்தியாவுக்கு கிடைத்த சுதந்திரமும் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. ஸோ இந்த அமைதியை தேடி உலக நாடுகள் போகிறதுக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது அதற்கான கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. ஏன்னா உலகமே இதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது தெரியாமல் மேடையில் ஒரு மேஜையில் உட்காந்துக்கிட்டு டீ சாப்பிட்டுட்டு பிஸ்கட் சாப்பிட்டுட்டு அமைதியை தேடி போக முடியாது. இங்கே போர்க்களத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு வலிமையான தலைவர் இந்த உலக நாடுகளில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே யாருமே வலிமையானவங்க கிடையாது, இங்கே எல்லாருமே வீக்கான பர்சன்ஸாக தான் இருக்காங்க. ஸோ உலக நாட்டினுடைய தலைவர்கள் யாராவது ஒரு ஆள் வலிமையான தலைவர் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் யாரை தலைவராக நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் உலகத்தினுடைய அமைதியை விரும்பி ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடணும்னா அது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படிங்கிறதையும் பதிவு செய்யுங்க. கூடிய விரைவில் காசா மக்களுக்கும் பாலஸ்தீன மக்களுக்கும் விடுதலை கிடைத்து இஸ்ரேலையும் பாலஸ்தீனத்திலையும் அமைதி திரும்ப வேண்டும் என்பது மட்டுமே நம்முடைய பேராசை. அந்த பேராசை நிச்சயமாக நிறைவேறும் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.